شاباش بربر. السلام عليكم. السلام ورحمة الله. بربر 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 طاري أقرب. السلام عليكم. السلام ورحمة الله. إني نعمل جدة تشيني سرطوكو شريك تدار نعمل ميتا وغيرت بندري يلي نعمل أجمال كمبين لي برفيم كمبين لي ماركتينغ هاي كتندو نعمل جدة لور نعمل بريتيش تبع بكتي نعمل ميتا وغيرت بندري يلي نعمل أتمي يا سواغة تاكيانو. شكرا. நீங்கள் சீனீஸ் கார்டன் டீ ஹவுஸுக்கு நான் ஒரு கெஸ்ட் ஆகிட்டு பிரிச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நீங்கள் ஸ்பீக்கரை கேட்டு பண்ணுறேன். நீங்கள் புலாவுக்கு நான் அபாரி ஆகிட்டு இல்லை நான் ஒரு கணக்கில் சிறிய ஒரு கிஃப்ட் நான் எடுத்து உட்காந்துறேன். இதில் நீங்கள் எடுத்து வரணும்னு கேட்டு அஸ்லாம் அலைக்கும். சின்ன சட்கர் எல்லாருக்கும் சுவாகத்தம். இது ஜித்தத்திலிக்கு வாக்கியம் நான் ஃபஸ்ட் ஒரு ரெசிபி கல்யாணி பிரியாணி சொன்னிட்டு இப்போ இது ஆக்கடையான சந்தை நோக்கம். இதுக்கு நான் கொரிய பஸ்து எடுத்துறேன். இது இதில் ஃப்ரை ஆக்கும். ஒரு வெளியே ஒரு சமைச்சா கொத்தம்பரி, ஒரு சிறிய ஜண்டு ஒரு சமைச்சா ஜீரிகை, வடைசப்பு, பின்ன ஒரு தெல் சக்கை, லவங்க, பின்ன நல்ல மிளகு அத்தரை எடுத்துட்டு வறுத்தன்ட்டு இப்போ அது வறுத்துட்டு சப்பாவை வைக்கணும். இப்போ ஒரு பனால், அதே பனாலைக்கு தெல்லு எண்ணெய் விற்றுட்டு நான் ஊட இது காய்மளவு வச்சு சிறிய காய்மளவு அதுக்காகிட்டு ஒரு பிடி காய்மளவு விட்டுறேன். சின்னங்கு ஒரு கப்படத்துற காய்மளவு விட்டுறேன். ராயத்தில் டயங்கு காலி ஒரு 12 காய்மளவு விட்டு மேயும். இது இப்போ இது புதினா சொப்பும் ஒரு பிடி கொத்தமல்லி சொப்பு ஜண்டு பிடி அத்தரை இட்டுட்டு இதே எண்ணெய்க்கு காய்மளோட ஒட்டிக்கு இது ரொம்ப ஃப்ரை ஆக்கணும். பச்சை அரைச்சிட்டிடா ஐத்தந்தில் ஃப்ரை ஆக்கிங்க நல்லா விடும். இப்போ அது நான் வறுத்தது கொத்தமல்லி, ஜீரிகை, வடைசப்பு, பின்ன கரம் மசாலா எல்லாம் மிக்சரை ஜாரிக்கிட்டு நல்லத்தில் பொடியாக்கணும். இத்தனை பொடியாயங்க மையோடும். இது இப்போ எண்ணெயில் வறுக்கோகும். ஜண்டுச்சு சரிய அதுக்கு ஜண்டு இலை எடுத்துறேன். பின்ன ஒருத்தல் ஒரு 10 நல்ல மிளகும், ஒரு ஜண்டு இலத்தறி, ஒரு 4-5 இலவங்க, பின் ஒருத்தல் ஸ்டாரு அங்கத்ததில் கரம் மசாலா எந்திரல் உண்டு இடி அது இல்லை இடம். இதில் இப்போ ஒருத்தரில் எண்ணெய் காஞ்ச சத்துக்கு அதில் நான் தெல் கலிக்கிட்டு அற்பல் வச்சுருந்தேன் சாணியில். அதில் இப்போ எண்ணெய் கிட்டுட்டு இலையம் இட்டுட்டு தெல்ல ஃப்ரை ஆக்கணும். இப்போ கூட ஒரு இதுக்கு இடோகு நீருள்ளி நான் ஒரு 4 மீடியம் சைஸில் நீருள்ளி சப்பரை கட்டாக்கிட்டு எண்ணெய் கிட்டோன்ட்டு இத்தல் நல்லா ஃப்ரை ஆகணும். நாங்கள் பிரியாணிகள் ஆக்கடையில் ஃப்ரை அங்கே ஆகணும். இந்த இத்தனை ஃப்ரை ஏமையாகும். இதுக்கு இப்போ ஒரு நான் சிறிய சமைச்சத்தில் இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் எடுத்துறோம். அதுக்காயிட்டு நான் இப்போ ஒரு 3 சமைச்சா இஞ்சி வெள்ளுள்ளி பேஸ்ட் இட்டோன்ட்டு இதுக்கு இது நான் ஆக்கட ஒரு 3/4 சேரு அரி, பின்ன ஒரு 3/4 கேஜி கோழி அத்தரோட இதாக்கியோன்ட்டு அத்ரோஹதா இதுக்கு யார் ஆக்கணும்ன்ட்டு தெல் எல்லா வஸ்தும் குறி யாரை யாரிடணும். குருடி ஆக்கினா தெல் குருடி ஆக்கலாம். இப்போ இது இத்தனை காஞ்சமையாவிடும். இப்போ இப்பொடி நாங்கள் பிடிச்சி வச்சது இதுக்கிடணும். பின்ன இஞ்சி இது நாங்கள் காய்மளவு, பின்ன கொத்தமல்லி இதெல்லாம் கொத்தமல்லி சொப்பெல்லாம் பத்திரம் அதிரம் இதுக்கிடணும். இட்டுட்டு ஒருக்க நல்லா மிக்ஸ் ஆக்கணும். இது கரிஞ்சப்பலை காண்டில்லையே அதை நான் பொடிட்டல்லே அதிர கலர் இது இங்கே காண்டோம். இது கரிஞ்சரில் சின்ன ஊன் கலர் உண்டல்லே பொடி அங்கே இதில் அதில் சக்கை எல்லாம் நான் இட்டுறல்லே அதிர கலர் அங்கே காண்டோம். இதுக்கு ஒரு இடம் அடிதலாத்த ஒரு இடம் எடுக்கணும். இப்போ இத்தல் பர்த்தல் பின்ன நான் வெளிய ஜண்டு டொமேட்டு சப்பூர மாத்திர கட்டாக்கிட்டு இட்டுறோம். எந்திச்சிருந்தேங்க நல்ல மெல்ட் ஆகி டிக்கணும். நாங்கள் பிரியாணிக்கு எல்லாம் மசாலா கூட அங்கேமே இது தெல் பேவகிட்டு ஒரு 2 நிமிஷம் முச்சு வைக்கணும். அப்போ நல்லா சாஃப்டாயிட்டு டொமேட்டோ பேவிடும். இது இப்போ நல்லா சாஃப்டாயிட்டு டொமேட்டோ வெந்துரு மசாலையெல்லாம் நல்ல வறுத்துட்டு எண்ணெயில் மேல் வந்தோன்ட்டு எண்ணெயில் மேல் பரவல இதில் வறுக்கணும். இப்போ இது சுத்தும் எல்லாம் எண்ணெய் மேல் வந்தோன்ட்டு இப்போ இதுக்கு ஒரு 1/2 கப் எடுத்துறேன் மெந்தை சொப்பு இடணும். இது ஃப்ரெஷ்ஷாக மெந்த சொப்பு கிட்டியங்கு அதே இட்டுங்க நல்லும். இது மாற்றி கிட்டி இல்லான்ட்டேங்க ஜண்டு சமைச்சா கஸ்தூரி மேத்தின்னுங்க அது இடணும்.
ಇದು ಮಾತ್ರ ಜಂಡಲ್ಲಿ ಏದೆಂಗೆ ಒಂದು ಇಡೋಣಿ, ಇಲ್ಲಾಂತ ಹೆಂಗಿದ್ರೆ ಫ್ಲೇವರ್ ಅದು ಬಂದಿಲ್ಲ ಬಿರಿಯಾನಿಗೆ. ಇಪ್ಪು ಇದ್ರೆ ಚಂದ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಟ್ಟು ಆಯಿಲ್ ಪಿನ್ನೆ ಈ ಚಿಕನ್ ನಂಗ ಕ್ಲೀನಾಕಿ ಬಿಚ್ಚ ಚಿಕನ್ ಊಡ ಅಂತ ಹೆಂಗೆಲ್ಲ ನಲ್ಲ ಕ್ಲೀನಾಯಿಟ್ಟು ನಮ್ಮ ಬೇನಾಯಿ ತಮ್ಮಿ ಪೀಸೆಲ್ಲ ಕಟ್ಟಾಯಿಟ್ಟು ಎಲ್ಲ ಇಟ್ಟರೆ ಅದ್ರ ಈ ಚಿಕನ್ಡ ಇದಕ್ಕಿಡೋಣ. ನಾಚನೆ 3/4 kg ಯಾರಿ, 3/4 kg ಚಿಕನ್ ಒರೇ ಪಲ್ಲೆ ಇಕ್ಕೋಣ. ಇದ್ರ ಇಪ್ಪ ಇದಿಟ್ಟು ನಲ್ಲವ್ರಕ್ಕೆ ಈ ಮಸಾಲೆ ಪಿಡಿಕೋಗು ನಲ್ಲವ್ರಕ್ಕೆ ಮಿಕ್ಸ್ ಹಾಕ್ಕೊಂಡು ಇಪ್ಪ ಈ ಚಿಕನ್ ಇಟ್ಟಲ್ ಪಿನ್ನ ಇದಕ್ಕೆ ಎತ್ತರ ಟೇಸ್ಟ್ಗೆ ಉಪ್ಪು ಬೇಣ ಹತ್ರ ಇಡೋಣ. ಎಂದೀಚಿನ ನಂಗೆ ಇದಕ್ಕೇನು ತನ್ನಿ ಬಿತ್ತರ ಹರಿ ಎಲ್ಲ ಇಟ್ರ ಅದಕ್ಕೆಲ್ಲ ಬೇಣ ಇತ್ತರೆ ಉಪ್ಪು ಇಪ್ಪಮ್ಮೆ ಇಟ್ಟು ಬಿಡೋಣ. ಚೆನ್ನಾಗಿ ಇಪ್ಪಮ್ಮೆ ಉಪ್ಪು ನಂಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಇದಕ್ಕೆ ತನ್ನಿ ಪಿನ್ನ ಹರಿ ಎಲ್ಲ ಇಡ್ರಲ್ಲೇ ಅದಕ್ಕೆ ಇಟ್ಟು ಇಪ್ಪಮ್ಮೆ ಇಟ್ಟು ಬಿಟ್ಟಂಗೆ ಚಿಕನ್ಗೆ ನಲ್ಲ ಬಲಿಕ್ಕಿಡು. ಚಿಕನ್ ಬಲಿಸಿಲ್ಲಂಗೆ ಚಪ್ಪ ಚಪ್ಪ ಹೆಂಗೋ ನಮ್ಮ ನೋಡೋದು. ಇಪ್ಪ ಇದಕ್ಕೆ ಮಂಜಲ್ಲ ಪುಡಿ 1 ಚಮಚ ಇಟ್ಟು ಪಿನ್ನ ಲಿಂಬಪುಲಿ ನಾನು ಇದು ಚಿಚ್ಚರಿಯ ಲಿಂಬಪುಲ್ಲು ಜಂಡು ಲಿಂಬಪುಲ್ಲು ತನ್ನಿ ಇದಕ್ಕೆ ಬೀತಿರೆ. ಪಿನ್ನ ಅವರು 1/2 glass ಹತ್ರ ತನ್ನಿ ಬಿತ್ತಿಟ್ಟು ಇದ್ರ ಹೊರ್ಕ ನಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಟ್ಟು ಇದ್ರ ಹೊರ್ತೆಲ್ಲ ಮುಚ್ಚಿಟ್ಟು ಅವ್ರು 1 ನಿಮಿಷ ಬೇವು ಬಟ್ಟೋಣ. ಅವರು ಪಾದಿ ಬೆಂದೆ ಮೆಯ್ಯಾವು ಚಿಕನ್ ಚಮ್ಮೆ ಬೇವುತ್ತೀರ ಎಂದು ಚೆನ್ನ ಪಿನ್ನ ನಂಗೆ ಅದು ದಮ್ಮುಲ್ ಬೇಕೊಂಡು ಅಪ್ಪ ನಲ್ಲ ಚಿಕನ್ ಬೇವುಡು ಅರಿಡೊಟ್ಟು. ಇಪ್ಪೋ ಚಿಕನ್ ಹದ ಇಟ್ಟು ಬಂದ್ರೆ ಪಾದಿ ಇಪ್ಪ ಇದಕ್ಕೆ ನಂಗೆ ತನ್ನಿ ಬಿತ್ತಣ ಪ್ಯಾಕೋಗು. ನಾನು ಇದು ಈ ಕಪ್ಪಲು ಜಂಡೆ 1/2 cup ಅರಿಡ್ರೆ ಚೆನ್ನಾಗಿ ಅದವ್ರು 3/4 kg ಇರ್ತಾರೆ ಅವಡು ಅದಕ್ಕೆ ಇಟ್ಟು ನಾನು 1/4 cup ಇದಕ್ಕೆ ತನ್ನಿ ಬಿತ್ತರೆ ಅದೇ ಇರ್ತಾರೆ ಚೆನ್ನಾಗಿ ಜಂಡೆ 1/2 cup ಅರಿ ಅಕ್ಕ 1/4 cup ತನ್ನಿ ಚೆನ್ನಾಗಿ ಇದು ಫಸ್ಟ್ 1/2 cup ಬೀತಿರೆ ನಾನು ಎರ್ಚಿ ಚಿಕನ್ ಬೇವಂಬು ಇಪ್ಪ 4 cup ಬಿತ್ತೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಪ್ಯಾಕೊಂಬತ್ತು ಈ ಅರಿ ನಾನು ಇದು ಜೀರಾ ರೈಸ್ ಇರ್ತರು ಜೀರಿಗೆ ಚೆಲ್ಲರಲ್ಲಿ ನಲ್ಲ ಕಮ್ಮ ನಡ ನೆಚ್ಚೋರ್ರಿ ದೀರ್ಸಲ್ಲ ರೀ ಚೆಲ್ಲಾರ ಜೀರಾ ರೈಸ್ ಚೆಲ್ಲಾರ ಆ ಅರಿ ಇರ್ತರು ಆದರೆ ಇದಕ್ಕಿಟ್ಟು ನಲ್ಲ ವರ್ಕ ಅದು ಪ್ಯಾಕೊಂಡು ಹತ್ರ ಹತ್ರ ಮುಚ್ಚೋಗ್ತೀರಾ ನಲ್ಲ ಪ್ಯಾಚಲ್ಪಿನ ನಿಧಾನತ್ಲು ಹೊರ್ತೆಲ್ಲ ಅಡಿ ಮೇಲೆ ಹಾಕ್ಕೊಂಡು ಮಿಕ್ಸ್ ಹಾಕ್ಕೊಂಡು ಇದಿಪ್ಪ ಅವರು ಪಾದಿ ಬೆಂದ್ರೆ ಇದರಿಂದ ದಮ್ಮಲ್ ಬೇಕೊಂಡು ಅದಿಪ್ಪ ರೆಡಿ ಅಂಬತ್ತು ಕೂಡ ಚಿಕನ್ ಫ್ರೈ ಆಗೋಗು ವೆಚ್ಚಂಟುಲ್ಲ. ಇಪ್ಪ ನಂಗೆ ಗ್ಯಾಸಲ್ಲಿ ಇನ್ನೊರು ಗ್ಯಾಸಲ್ಲಿ ಚರಿಯ ತೀ ಹಾಕಿ ಬೇಕೋಣ ಕೂಡ ಕಾಂಡ ಇಲ್ಲೇ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾನು ಅಲಕ್ಕ ಜರಿಯ ಹಾಕಿಟ್ಟು ತೀ ಹಾಕಿಟ್ಟು ಅದ್ರಲ್ಲಿ ಒಂದು ತವ ಬೆಚ್ಚಂಟುಲ್ಲ ಇದಕ್ಕೆ ಈ ತವತ್ತ ಮೇಲೆ ಈ ಎಡ ಬೇಕೋಣ ದಮ್ಮ ಬರೋಕು ನಂಗೆ ಬಿರಿಯಾನಿ ಎಲ್ಲ ದಮ್ ಬರ್ಪಟ್ರಲ್ಲೇ ಆಗನವ್ರು 10-15 ನಿಮಿಷ ದಮ್ಮಗೆ ಬೆಚ್ಚಿ ಬಿಡೋಣ ಚೆನ್ನಾಗಿ ಖಾಲಿ ಎಡತ್ರೆ ಮೇ ಬೆಚ್ಚಾಡಿ ಕರಿಯೋ ಚಾನ್ಸ್ ಇಕ್ಕಡು ಅದಕ್ಕೆ ಇಟ್ಟು ಈ ತವ ಬೆಚ್ಚಿಟ್ಟು ಅದರ ಮೇಲೆ ಇದು ಎಡ ಬೆಚ್ಚಿಟ್ಟು ನಾನು ಅವ್ರು 15 ನಿಮಿಷ ದಮ್ ಬರ್ಪಟ್ಟಿಂಗೆ ನಲ್ಲ ಇಟ್ಟು ಇದು ದಮ್ಮು ಬಂದು ಇದಿಪ್ಪ ದಮ್ಮೆಲ್ಲ ಬಂದಟ್ಟ ಇದೆ ನಲ್ಲ ಫ್ಲೇವರ್ ಉಂಡು ಈ ಮಸಾಲೆ ಎಲ್ಲ ಬರ್ತಿಟ್ಟದು ಪಿನ್ನದ ಇದ್ರದ್ದು ಚೊಪ್ಪಡೋದು ಆಣಿಮೆ ಕಲರು ಆಣಿಮೆ ಚಂದ ಅವ್ರ ಲೈಟ್ ಗ್ರೀನ್ ಪ್ಲೇಟ್ ಭಾರಿ ಅವ್ರು ಚಂದವ್ ಕಾಣಿದ್ದು ತಿನ್ನೋಗು ಆಣಿಮೆ ನಲ್ಲ ಟೇಸ್ಟೇ ಇದೆ ನಂಗಲ್ಲ ಉಡೆಗೋರು ಗೆಸ್ಟ್ ಆಯ್ತು ಬಂದಂತ ಏಳು ಆಗಣೆ ಈ ಮಲ್ಲಿಕ ಬಿರಿಯಾನಿ ಹಾಕಿದ್ದು ಚಿನ್ನೀಸ್ ಗಾರ್ಡನ್ ಎಲ್ಲ ವ್ಯೂವರ್ಸ್ ಈ ವಿಡಿಯೋ ಇಷ್ಟ ಆಗಿಟ್ಟ ಹೆಂಗೆ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗತ್ತಂಗ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಆಗ ಓಕೆ ರೀ ಫ್ರೆಂಡ್ಸ್ ನೀವು ಅವ್ರಿಗೆ ಇದು ಟ್ರೈ ಹಾಕೋರು ನಲ್ಲ ಟೇಸ್ಟ್ ಅವರು ನಮಗೆ ಈ ವಿಡಿಯೋ ನೀವು ಇಷ್ಟ ಲೈಕ್ ಹಾಕೋರು ಶೇರ್ ಹಾಕೋರು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಅವರು ಮತ್ತೆ ನಾವೆಲ್ಲ ಬಟನ್ ಪ್ರೆಸ್ ಹಾಕೋರು. ಅಸ್ಸಲಾಮು ಅಲೈಕುಮ್.